வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 5, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 18 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. நேற்று வங்கக்கடலில் உருவான அடுத்தடுத்து உருவாகி உள்ளே நகர்ந்து சென்ற நிகழ்வு எல்லாம் வட இந்தியாவிற்கு மழை கொடுக்க சாதக அமைப்பாக, வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக கூட வட இந்தியாவிற்கு நீடித்து கொண்டிருக்கிறது. கேரளாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய அந்த நிகழ்வு கலைந்து, காற்று சுழற்சியிலிருந்து கலைந்து சாதாரண காற்றாக வங்கக்கடல் நோக்கி நகர்ந்து விட்டது இம்மண்டல வழியாகவே. அப்பொழுதுதான் 2 நாட்களாக மழை பொழிவை கொடுத்தது உங்களுக்கு. இன்றைய பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல் காற்று பாலக்காட்டு கணவாய் வழியாக இம்மண்டலத்தின் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் வழியாக வடகிழக்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது இன்று மாலை இரவு. இதன் காரணமாக வெப்பசலன இடிமழை இன்று மாலை இரவு கண்டிப்பாக உண்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கலுக்கு. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் மழை இன்றைக்கு மாலை இரவு கண்டிப்பாக உண்டு. நாளை இம்மண்டலத்திற்கு மழை வாய்ப்பு குறைவு. நாளை கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மட்டுமே உண்டு. இம்மண்டலத்தில் சேலத்தில் மட்டும் ஒரு சில இடங்களில் உண்டு. ஆனால் மறுதினம் 20ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு சற்று பரவலாகும். 21ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன மாலை இரவு இடிமழை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்து நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கும் கனமழையை கொடுக்கும். கர்நாடக எல்லையோரமும் கர்நாடகத்திற்கும் 22, 23, 24, 25 தேதிகளில் இம்மண்டலத்திற்கு கனமழை இருக்கிறது. வெப்பசலன இடிமழை மாலை இரவு நேரங்களிலே இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாகி மழை மேகத்தை உண்டு பண்ணி மேற்கு நோக்கி, வடமேற்கு நோக்கி அனுப்ப இருக்கிறது. நல்ல மழை இருக்கிறது 25 வரை 22 இருந்து மாலை இரவு, மதியமே தொடங்கலாம் சில இடங்களிலே. அடுத்தபடியாக 25ஆம் தேதி 26ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி 26ஆம் தேதி இலங்கையோட தெற்கு, சாரி, அந்தமான் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி தாழ்வு பகுதி உருவாகி 27இல் தமிழகம் நெருங்கி வந்து மாத இறுதி நாட்களிலே தமிழகத்திற்கு கனமழையை கொடுக்க இருக்கிறது. அப்பொழுது இந்த மண்டலத்திற்கும் சிறந்த மழையை கொடுக்க இருக்கிறது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கலுக்கும். அக்டோபர் இறுதி நாட்கள் வலுத்த மழை உறுதி. நவம்பர் 1, 2, 3 தேதிகளிலும் மழை உண்டு. தீபாவளிக்கு இடைவெளி இருக்கும், ஆனால் தீபாவளிக்கு முன் நல்ல மழை இருக்கிறது. தீபாவளிக்கு இடைவெளி, தீபாவளிக்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழகம் வரும். இம்மண்டலத்திற்கும் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் சிறந்த மழையை கொடுக்கும். பொங்கல் வரை மழை தெரிகிறது இம்மண்டலத்திற்கு. கண்டிப்பாக டிசம்பர் இறுதி வரை, ஜனவரி முதல் வாரம் வரைவாவது இந்த மண்டலத்திற்கு மழை உண்டு. பொங்கல் வரை தெரிகிறது. ஆனால் டெல்டா மாவட்டத்திற்கு தெற்கே, திருச்சி மாவட்டத்திற்கு தெற்கே பொங்கலுக்கும் மழை உண்டு என்பதை அறிவிக்கிறேன். ஆனால் அதற்கு முன் சிறந்த மழை நவம்பர் டிசம்பரில் இருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள், நல்ல மழை இருக்கிறது. மழை நீரை சேகரிப்போம். கண்டிப்பாக ஒவ்வொரு துளி மழை நீரையும் நிலத்தடியில் செலுத்துவோம், சேமிப்போம், பாத்திரங்கள் சேமிப்போம். கடலுக்கு அனுப்புவதை தவிர்த்து சேமிக்க முயற்சி மேற்கொள்வோம். இணைந்திருங்கள் மாநில அறிக்கையுடன். நன்றி.